குட் மார்னிங் பிள்ளைகள். இன்னைக்கு நாம படிக்க போற பாடம் 8வது பாடம், எகிப்தில் யோசேப்பின் குடும்பம். ரைட். அப்ப நம்ம ஏற்கனவே யோசேப்போட கனவுகள் படிச்சோம். அதுக்கப்புறம் அவங்களோட கனவுகள்னால சகோதரர்கள் அவருக்கு செய்த துன்பங்களை பத்தி படிச்சோம். பார்வோன்ல கனவுகளுக்கு விளக்கம் சொல்லி அவர் ஒரு ஆளுநரானதை பற்றி படித்தோம். இன்னைக்கு நாம எகிப்தில் யோசேப்பின் குடும்பத்தை பற்றி பார்க்க போகிறோம். ரைட். அப்போ 7 வருஷம் நல்ல செழுமையான வருஷமாக பிள்ளைகள் இருக்குது. இந்த திருவிவிலிய பகுதியை நீங்கள் பார்க்கலாம். தொடக்க நூல் 42, ஒன்று தொடக்கம் 6, தொடக்க நூல் 50, 22 தொடக்கம் 23 பகுதிகளில் இந்த கதைகளை நீங்கள் வாசிக்கலாம் பிள்ளைகள். அப்போ நம்ம ஏற்கனவே படித்த இந்த தொடர்ச்சி தான் என்னது, இந்த 7 செழுமையான ஆண்டுகள், நல்ல செழிப்பமான நாடு இருக்கு. அப்ப யோசேப்புன்ற தலைமையின் கீழே என்ன பண்றாங்க, அந்த பொருட்கள் தானியங்கள் எல்லாத்தையுமே அவங்க சேகரித்து வைக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, முழு நாடு உலக நாடுகள்லையுமே ரொம்பவுமே ஒரு மோசமான பஞ்சம் வந்து ஏற்படுது. அப்போ இந்த பஞ்சத்தினால யோசேப்போட குடும்பம், யாக்கோபு உட்பட அவருடைய சகோதரர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அந்த பஞ்சத்தினால கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் கேள்விப்படுறாங்க, எகிப்தில் மட்டும் இவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இருக்குது, அங்கே தேவையான உணவை போயிட்டு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க, யோசிப்புன்ற சகோதரர்கள் நினைக்கிறாங்க. அப்போ அவங்க அப்படி யோசிச்சுட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க எகிப்துக்கு பிரயாணப்பட்டு போகிறாங்க. இப்போ எகிப்துக்கு பிரயாணப்பட்டு போகும்போது யோசேப்பு அவருடைய சகோதரர்களை பார்த்துட்டு அவர் கண்டுபிடிச்சிடுறாரு, தன்னுடைய சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் யோசேப்பு அவங்களோட சகோதரர்கள் கண்டுபிடிக்கலையே. அவங்க ஏற்கனவே அப்பா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, அவருடைய உடைகள் எல்லாம் கொண்டு போயிட்டு அதில் ஆட்டின்ற ரத்தத்தில் தோய்த்து சொல்கிறாங்க, இவன் வந்து வழியில் வரும்போது ஏதோ ஒரு காட்டு மிருகத்தினால அவர் கொல்லப்பட்டுட்டாரு, அவர் உடை மட்டுமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிப்புன்ற அப்பா கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ ரொம்ப வருஷம் கடந்துருச்சு. இப்போ அவங்கெல்லாம் யோசிக்கலை யோசேப்பு அப்படியான ஒரு பெரிய பதவியில் எகிப்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த காலங்களில் எகிப்து ரொம்ப ஒரு செல்வம் நிறைந்த ஒரு பெரிய ஒரு நாடு. இப்போ அதனால் அவங்க யாரும் நினைக்கலை யோசேப்பு அப்படியான ஒரு நிலைமையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் யோசேப்பு அவருடைய சகோதரர்களை கண்டுட்டு அவர் ரொம்ப மனம் கசந்து அழுறாரு. ரைட். இப்போ மனம் கசந்து அழுதுட்டு அவங்கக்கிட்ட வந்து கேட்குறாரு, உங்களுடைய சகோதரன், கடைசி சகோதரன் எப்படி இருக்கிறான். ஏன்னா யோசேப்போட கடைசி சகோதரன் வந்து பெஞ்சமின். அவர் ரொம்ப சிறியவராக இருந்திருப்பார். இப்போ அவர் மேலே யோசேப்புக்கு ரொம்ப ஒரு பாசம். அப்பா எப்படி இருக்கிறாரு, அப்பா உயிரோடு இருக்கிறாரா, சகோதரன் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு புது விதமாக இருக்குது, என்னடா ஒரு புது இடத்துல உள்ள ஒரு புது மனுஷன் நம்முடைய குடும்ப உறுப்பினர்களை பற்றி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் வேலையாட்கள் கிட்ட சொல்கிறாரு, யோசேப்பு இவருக்கு தேவையான உணவுகளை வந்து நீங்கள் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அவர் சொல்கிறாரு, அதை கொடுத்து அனுப்புகிற நேரம் அவங்களுடைய மூட்டைகள், ரைட். அப்போ அவங்க சாப்பாடெல்லாம் ஒரு மூட்டை வடிவில் கட்டி தான் அனுப்பியிருப்பாங்க, அதில் ஒரு வெள்ளித்தட்டை வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ வச்சோன்னு அப்போ அவங்கெல்லாம் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, உணவுகளை எடுத்துக்கிட்டு அவங்களோட நாட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே பார்க்கும்போது பார்த்தா யோசேப்புக்கு அந்த ஊரில் இருந்த எகிப்தில் இருந்த வெள்ளித்தட்டு இவங்க கிட்டே இருக்குது. அப்போ அவங்க எல்லாம் பயந்து என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் யோசேப்புக்கிட்டேயே வராங்க. அப்போ அந்த நேரம் தான் என்ன பண்ணுறாரு, யோசேப்பு அவங்களோட அப்பா எல்லாரையுமே அழைச்சிக்கிட்டு, சகோதரன் எல்லாரையுமே அழைச்சிக்கிட்டு வர சொல்கிறாரு. அப்போ அவங்க எல்லாரையும் அழைத்துக்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் யோசேப்பு தான் யாருன்ற உண்மையை அவங்களுடைய சகோதரர்களுக்கு விளக்குறாரு பிள்ளைகள். ரைட். அப்போ இவங்க அங்கேருந்து இடம்பெயர்ந்து வந்தோன்னே இவங்க எல்லாரையும் யோசேப்பு என்ன பண்ணுறாரு, பார்வோன் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு காட்டுறாரு, இவங்க தான் என்னுடைய குடும்பம், உங்களோட தொழில் வந்து மாடு ஆடுகள் வளர்க்குறது அப்படின்னு சொல்லி காட்டினோன்னே பார்வோன் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு கோசோன் அப்படின்ற ஒரு நாட்டை எகிப்தில் அவங்களுக்கு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, யோசேப்புன்ற சகோதரர்களுக்கு மந்தைகளாம் வளர்க்குவதற்கு பொறுப்பாளிகளாக நியமிக்கிறாரு, அவங்க அந்த நாட்டில் வந்து குடியேறுவதற்கும் அனுமதிக்கிறாரு. ரைட். அப்போ இதுதான் பிள்ளைகள் யோசேப்புன்ற குடும்பம் எகிப்தில் வந்து குடியேறின கதையை டீச்சர் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். வேதாகம பகுதியை வாசிக்கும் போது இன்னும் கிளியராக அவங்களுக்கு அது புரியும். ரைட்.
அப்போ இவ்வாறு தான் அநேகமான மக்களோடையும் ஆண்டவர் இருக்கிறாரு. அவர் அனைத்து நாட்டினருக்கும் கடவுளாக இருக்கிறாரு, அனைத்து விதமான மக்களுக்கும் அவர் கடவுளாக இருக்கிறாரு. அப்போ நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும், இப்போ அவங்களோட ஸ்கூலுக்கும் என்ன பண்ணுவாங்க, ஒரு புதுசாக சில பிள்ளைகள் வேறு ஸ்கூல்ஸ்லேருந்து வருவாங்க, நீங்கள் உங்களோட ஸ்கூல்லேருந்து வேறொரு ஸ்கூலுக்கு போவீங்க, நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் மாற்றப்படுவீங்க, வீட்டில் வீடுகள் வந்து இருந்தால் சின்ன அம்மா அப்பா கவர்மெண்ட் வேலை செய்தால் டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடைக்கும், இப்போ ஒவ்வொரு இடங்களுக்கு போவீங்க. இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு இடங்கள்லேருந்து இடமாற்றப்பட்டு உங்கள் மத்தியிலையும் சில நெய்பர்ஸ் உறவினர்கள் இல்லாட்டி அயலகத்தார்கள் வருவாங்க. இப்போ அவங்க எல்லாரையும் என்ன பண்ணணும், நீங்கள் அன்போடு கூட ஏற்றுக்கொள்ளணும். இப்போ உங்களோட கிளாஸுக்கும் புதுசாக ஒரு கேர்ள் வருவாங்களா இருந்தால் அவங்கள என்ன பண்ணணும், நீங்கள் அன்போடு கூட ஏற்றுக்கொள்ளணும். இப்போ அவங்க கிட்ட போயிட்டு நாங்கள் முன்னையிலேருந்து படிக்கிறோம், நீங்கள் இப்போ தான் வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி அவங்கள சில நேரம் நம்ம கிண்டல் பண்ணுவோம், சில நேரம் அவங்கள மனதளவில் நாம் காயப்படுத்துவோம். அப்போ அப்படி இல்லாமல் புதிதாக யார் வந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் ஒரு இடத்தை கொடுத்து அவங்கள உங்களோட கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். சரி பிள்ளைகள், ரைட். அப்போ கடவுள் வந்து இந்த யாக்கோபு அவங்க எல்லாருமே பஞ்சத்தில் கஷ்டப்பட்டிருந்தாலும் ஒரு புதிய வழியை அவங்களுக்கு கொடுத்து ஒரு சமாதானமான வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுக்குறாரு. அதே போல தான் பிள்ளைகள், நாமளும் என்ன விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கடவுள் ஒரு தீர்வுகளை, அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை நமக்கு கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ரைட். அப்போ நம்ம இதை தொடக்க நூல் 50:20 மனன வசனத்தில் பார்க்குறோம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காப்பாற்றும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார் அப்படின்ற மனன வசனம் தான் உங்களுக்கு இருக்கு. அந்த வார்த்தை யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் செய்ததிலும் ஒரு நன்மை இருக்குது, அந்த நேரம் நீங்கள் என்ன தீமை செய்ய நினைச்சிங்க, ஆனால் கடவுள் இன்னைக்கு அநேக மக்களுக்கு ஒரு பாதுகாப்பதற்கும் அந்த மக்களை உயிரோடு பாதுகாப்பதற்கு இந்த பஞ்சத்திலேருந்து மீட்டு கொள்வதற்கு என்ன ஒரு கருவியாக மாற்றினார் அப்படின்னு அவர் ஒரு நன்மையான விதமாக அதே யோசேப்பு ஏற்றுக்கொள்கிறார். சரி பிள்ளைகள், இப்போ நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பான கடவுளை, இன்றைய நாளிலும் கூட நாங்கள் கேட்டு அந்த யோசேப்பின் வாழ்க்கையினூடாக அப்பா கர்த்தாவே அந்த ஒரு தீமையான காரியத்தை நீங்கள் நன்மையாக மாற்றி கொடுத்தீங்க. அதே போல் எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தாவே நாங்கள் விசுவாசிக்கிறோம், என்ன ஒரு தீமையான காரியங்கள் எது நடந்தாலும் கர்த்தாவே அதை நன்மையின் பொருட்டு நீங்கள் மாற்றி போடுவீங்கன்னு எங்களை ஒவ்வொருவரையும் அன்பு கரத்தில் ஒப்புவித்து செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென்.